வந்து உங்க டேங்க்ல வந்து நிறைய செடிமெண்ட்ஸ் செஞ்சிடும். சரி, இப்ப இதுக்கு தீர்வு சொல்றாரு ஐயா. இல்ல, அதாவது ஃபில்டர் பண்ணது அங்க எவ்வளவு அழுக்கா இருந்தது, இங்க எவ்வளவு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்கிறது. ஓகே, சென்சார்லாம் வச்சிட்டீங்க. ஓகே, வெரி குட். சரி, ட்ரம் இருக்கு. ஒண்ணுங்க, இந்த தலாணி எல்லாம் வருது பாருங்க. இந்த கரடி பொம்மை. ஆமா, அதுக்குள்ளலாம் ஒரு ஃபோம் வரும். ஆமா ஐயா, ஆமா வரும். ஓகே, இதுல வாட்டர் பண்ணுமா? ஆமா, இதுல வாட்டர் போடணும். சரி, வாட்டர் இதுல போறது ஃபோம்ல ஃபில்டர் ஆறுது. பியூர் வாட்டர் உள்ள இருக்கு, பியூர் வாட்டர் மேலே கொண்டு. இப்போ உங்களுக்கு இது இது நானும் தயார் பண்ணது. அருமை அருமை. சரி, இங்க ஒரு ஆப்கிரேட் போட்டிருக்காரு. இங்க பாருங்க டெம்பரேச்சர். ஓ, டெம்பரேச்சர் வந்து சூப்பர் சார். இங்க வந்து இது பண்ணி சென்சார் வச்சிட்டேன். சென்சாரை ஒட்டிட்டேன். இது ஜஸ்ட் 250 ரூபா சார், 250 ரூபா. இது காயலா கடை தான், நம்ம புள்ள புள்ள இங்க இருக்கிறதா காயலா கடை. இதுதான் கம்ப்ளீட்டா அதைத்தான் உருவாக்குறது. ஏப்பா, இவர் வந்து நார்மல் ஃபேனை பிஎல்டிசி ஃபேனா மாத்தி விட்டாருப்பா. உலகிற காயில்லாம் கேட்டுட்டு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காரு. அதே மாதிரி பாஸ், நார்மல் எல்இடி டிவியை உள்ளுக்குள்ள ஒரு சின்னதா ஸ்மார்ட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியை மாத்திட்டாருப்பா. இங்க என்ன தயிர் கடையில மிஷின் வச்சிருக்காரு. இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனோட மோட்டர் சார். இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். சரி, ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு வண்டிக்கு காத்து பிடிச்சிப்பேன். வீட்டுக்கு வர தண்ணி கம்ப்ரஸர் பாது, அந்த காத்து வர என்ன பண்றது, எடுத்து காத்திரிக்க யூஸ் பண்றாரு. எங்கனாச்சும் யாரும் நடக்கும் பாத்துருக்கீங்களா? எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு? பழைய ஜாக்கி சார, பழைய ஜாக்கி. ஆ, பழைய ஜாக்கி. இது கொடி கட்டணும் சார். ஆமா, கொடியை இழுத்து நின்று டைட்டா டெம்பரா உங்களால கட்ட முடியாது. எங்க லாக் விழுந்துதான் இருக்கும். ஒரு 4 பேர் வேணும் இதுக்குள்ள விட்டு. இது வந்து கைடு மாதிரி. ஆமா, ஓகே, கைடு மாதிரி. ரெண்டு ரெண்டு பத்து சார் பாசு குப்பிட்டே இருக்கேன். தேவையா? நான் 10 ரூபா கொடுத்து ஆளும் செஞ்சுட்டு போறான் தான் தோணும். சத்தியமா 10 ரூபா கொடுத்தா நீங்க பண்ணல. எங்க பாருங்க, நீங்க 10,000 கொடுத்தாலும் இது யாரும் பண்ண மாட்டேன். எப்பா, இந்த வயசுக்கு இந்த மனுஷனுக்கு உடம்பெல்லாம் மூலடா சாமி. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய ஜிடி நாடு இருக்கீங்க. கூப்பிடுங்க என் நம்பருக்கு. அதே மாதிரி இபி காரங்க வந்தாலும் இந்த நம்பர் எல்லாம் கரெக்டா போட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறது, இதுக்கு போறது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல அவங்க நீட்டா பண்றாங்க. வீட்டுக்கு பண்ணுங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. ஹாய், சகலகல டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ்ஸு, இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம எது எதெல்லாம் வீட்டில் முடியாது வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அதுக்கெல்லாம் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு ஐயா. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சகலகல டிவி நேருக்கு வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம். சகலகல டிவி நேருக்கும் வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? ஒரு மெம்பர், சகலகல டிவி சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபர், வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கோபால். என்ன பேர்? கோபால். நீங்கள் எனக்கு ஒரு காணொலி அமைச்சிருந்தீங்க வாட்ஸ்அப்பில், நான் பார்த்தேன். பார்த்தாலும் சரி, இது மக்களுக்கு ரொம்ப சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் மதுரையிலேருந்து திருச்சி வரும்போது என்ன வேலையாக இருந்தால் ஐயாவை பக்கம் போகக்கூடாது. நல்லது. என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க ஐயா, கிட்ட வாங்க ஐயா. இப்போ ஆக்சுவலாக இது இப்போ நான் வேறிய செக்டிவிட்டி சின்ன சின்னதாக அதை க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறது தான். சரி, மெயினாக ஒரு ட்ரபிள் என்னன்னாக்கா, முனிசிபல் கார்பரேஷன் வாட்டர்னு சொல்கிறோம். அதில் வந்து மெயினாக வந்து ஒரு ஒரு டிகாஷன் மாதிரி ஒரு கலரில் வரும். அது அதை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தண்ணி தண்ணி வரும். அந்த கார்பரேஷன் வாட்டர், கார்பரேஷன் வாட்டர் மாதிரி வரும். ஏன்னா எனக்கு வந்து இந்த கார்பரேஷன்காரங்களும் நம்ம கூட எல்லாம் வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ண பீப்புள்ஸ் தான். சரி, அதனால் அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். அவங்க சொன்னீங்க இது வந்து இந்த களிமண் வந்து கீழே பூமியில் காவேரி வாட்டர் எடுக்கும்போது அது கீழே இருக்கிற களிமண்ணும் கொஞ்சம் கலந்து தான் வந்துடுறது. அவ்வளோ அடுத்து நோண்டிட்டாங்க. ஆமாம், டீப்பாக போனதான் அது ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, டெத்தாக போகிறாங்க. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெப்த்தாக போகும்போது எப்போ தெரியுமா நம்ம நிறைய எடுக்கப்படுறோம், இந்த சம்மர் சீசன்லாம் வாட்டர் வந்து இருக்காது. அப்போ கிரவுண்ட் வாட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நீங்கள் வந்து செகிங் வந்து கீழே கிரவுண்ட்லேருந்து அடியிலேருந்து பண்ணும்போது களிமண் ட்ரபிள் வரும். ஆமாம், சாதாரணமாக வரதை விட ஜாஸ்தி வரும். நம்பர் ஒன்று வந்து உங்கள் டேங்கில் வந்து நிறைய செடிமெண்ட்ஸ் தேங்கிடும். சரி, கீழே சம்பில் தேங்கும். நம்ம சம்பிலேருந்து நீங்கள் ஓவர் டேங்குக்கு ஏற்றுவீங்க. ஏற்றுவோம். ஓவர் டேங்குக்கும் போகும். அது கலங்கலாக இருக்கும். சரி, தண்ணி அது வந்து அப்படியே போயிடும். போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த இன்னர் வால்ஸ் டியூப்ஸில் இருக்கு பாருங்க, அதில் வந்து ஒரு கோட்டிங்கை உண்டு பண்ணும். தொடர்ந்து போகிறதுனால ஒரு இன்சைடு வந்து ஒரு திக்னஸ், ஒரு மைக்ரான்ஸ் திக்னஸ் அது ஏறின் போகும். சரி, ஓகே. ஸோ ஒன்று ரெண்டாவது அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா இந்த செப்டிக் டேங்கில் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வச்சுருங்க அந்த ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக. ஆமாம். ஸோ அதில் வந்து உட்காந்துக்கும். ஆமாம், ஒன்று. ஆமாம். ரெண்டாவது கெய்சர் வீட்டில் வச்சுருக்கீங்க பாருங்களா, கெய்சருக்குள்ளே உட்காந்துருவோம். அதாவது எப்படின்னா அந்த ஏரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நடக்கும், காலை வச்சிங்கன்னா ஒரு கலங்கும். அந்த மாதிரி கலங்கிடுன்றீங்க. இப்போ இதுக்கு தீர்வு சொல்லிருக்காரு ஐயா. அதுதான், அதுக்கு தான் வரேன். இப்போ நான் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இன்னும் ஆர்ஓ வாட்டரில் அடிக்கடி ஃபில்டர் மாற்றுற மாதிரி வரும். ஆமாம், ஸ்பன் ஃபில்டர் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். 50 ரூபா 100 ரூபா கொடுத்து மாற்றணும். ஆமாம். அப்படியே எங்கே போனாலும் கார்லேயே தான் பாருங்கள், பெட்டு தலங்காணி செட்டப் பண்ணி மொத்த குடும்பமும் இதுலேயே தான். என்ன பண்ணுறது, இப்படியே ஓட்டியாச்சு என் வாழ்க்கையை. 51 வயசு ஆகுது. ஓகே, லைட் வந்துடுச்சு. கொடுங்க பாப்பா, என்கிட்ட கொடுங்க. எங்கே உள்ளே இருக்குங்களா? இந்த சைடு இருக்குது.
தெரிஞ்சா பஸ்ஸு. ஓகே, எவ்வளோ அசுத்தம் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க பஸ்ஸு. இதெல்லாம் ஃபில்டர் ஆகி தான் இப்போது மேலே வந்திருக்கு அப்படிங்கிறாரு. கரெக்டுக்கெல்லாம் இந்த ட்ரம் உங்களுக்கு இந்த ட்ரம்மில் அப்படி என்ன வச்சுருக்காருன்னு சொல்லி பார்ப்பலாம். வாங்க, என்ன சொல்கிறாரு? சார், மேலே ஓகச்சட்டி, இந்த ஓகச்சட்டி என்ன கோட்டிங் கொடுத்துருக்கீங்க? ஆமாம், எல்லாமே நான் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் இது பாருங்கள், அந்த கோட்டிங் தனியாக பண்ண சார் முடியுமா? முடியுமா? இல்லைன்னா முடியும், முடியும். நானே தான் சார் பண்ணுறது. கால் ஜாக்கிரதை. ஓகே, இப்போ இதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். தெளிவாக தெளிவாக தான் இருக்குது. அடியில் அடியில் ஒன்று ஒன்று இப்போ வந்து எப்படி ஃபில்டர் ஒர்க் பண்ணதுங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இது. ஹவு த ஃபில்டர் கீழே போட்டிருக்க முடியும். ஆமாம், அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி ஃபில்டர் பண்ணுதா இல்லையா, நம்ம டப்பா காமிச்சோமே அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரூஃபாக இங்கே பார்க்குறீங்க. ஓகே, ஆமாம் ஆமாம், இப்போ அங்கே தான் பம்ப் ஆகுது, இங்கே மேலே வருது. இல்லை, அதாவது ஃபில்டர் பண்ணுது, அங்கே எவ்வளோ அழுக்காக இருந்தது, இங்கே எவ்வளோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்கிறது. ஓகே, சென்சார்லாம் வச்சுட்டிங்க. ஓகே, வெரி குட். எப்படி பார்க்கணுங்க? ஏன்னா ஆயிட்டுனா எனக்கு பயம், மண்ணடி திட்டுவா. இல்லை இல்லை, உட்காந்து இறங்குங்க. உட்காந்து தான் இறங்குற, தலைக்கே தான் குதிக்கு. ஆக்சுவலாக இப்போ ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம் என்ன பண்ணிங்க சொல்லுங்க. ட்ரம்மை பற்றி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே போயிடலாமா? ஆமாம், கீழே கீழே போயிடலாம். இதே மாதிரி ஒரு ட்ரம்மு. ஆமாம், இந்த மாதிரி ட்ரம்மு. ஆ, சொல்லுங்கய்யா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது வரைக்கும் இது பண்ணது இல்லை. தர தர தர. சரி, ட்ரம் இருக்கு. ஒன்றும் இந்த தலாணியெல்லாம் வருது பாருங்க. ஆ, இல்லை இந்த இந்த கரடி பொம்மை. ஆமாம், அதுக்குள்ளெல்லாம் ஒரு ஃபோம் வரும். ஆமாம் ஐயா, ஆமாம் வரும். அதான் இந்த ஃபோம் அது. ஆமாம் ஆமாம், இந்த ஃபோமுமே தனியாகவும் உட்கிறாங்க. சரி, அதை தான் வாங்கி நான் வந்து உள்ளே இது வைக்கிறேன். இந்த ட்ரம்மில் வைக்கிறீங்க? சரி, இதுதான் ஃபில்டர் பண்ணுது. ஓகே, இந்த ட்ரம்முக்குள்ள எப்படின்னா இந்த ட்ரம்மை ஓட்ட போட்டுடணும். அடி அடியில் அப்படியே. ஓகே, புரிய புரிய. இங்கே ஓட்ட போட வேண்டியதில்ல, புரிய புரிய. மேலே தான் போடணும். இந்த அளவுக்கு வாட்டர் வந்து கீழே நமக்கு லெவல் வேணும், லெவல் வேணும். அதனால் இதை போய் இழுக்க போகிறதில்ல. இது மேலேருந்து போட்டுக்க வேண்டியதான். சுற்றி போனால் இங்கே ஒன்று 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 சுற்றி போட வேண்டியதான். ஓகே, போட்டுட்டு இந்த நடுப்புற வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கணும், பைப்பு. ஓகே, இதில் ஓட்ட போடணுமா? ஆமாம், இதில் ஓட்ட போடணும். சரி, இப்போ இதுக்கும் இதுக்கும் நடுப்புற இதை ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஃபுட்பால் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, அப்படியே இழுக்கிறது இது, இதுலேருந்து இது ஃபில்டர், வாட்டர் இதில் போகிறது, ஃபோமில் ஃபில்டர் ஆகுது, பியூர் வாட்டர் உள்ளே இருக்குது, பியூர் வாட்டர் மேலே கொண்டு இருக்குது. ஓகே, அங்கே இருக்குது இந்த இது, இதை தான் இதுதான் இதுதான் இந்த ஃபோம், புரியுது. அதான் பஸ்ஸு எனக்கு காட்டுங்கம்மா. பஸ்ஸு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இதை தான் நான் ரிவர்ஸில் பண்ணிருப்பேன். என்னோடய ஆஃபீஸ் வந்து கீழே பூமியிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, அது ஒன்றுமே என்னால் தடுத்து நிறுத்தவே முடியல. சோக்காய் சோக்காய்க்கு பூமியிலேருந்து வருது. இந்த மாதிரி ட்ரம் வச்சு என்ன பண்ண, ஐயா சொன்ன மாதிரி ஓட்டையை போட்டு இதுலேயும் பைப்லேயும் ஓட்ட போட்டு பம்பு பண்ணி வெளியே ரோட்டு தள்ளிடுவேன், புரியுதுங்களா? இப்படி தான் பண்ணியிருந்தா. இவர் வந்து ரிவர்ஸில் பண்ணி இவர் வந்து ஃபில்டர் ஃபில்டருக்காக யூஸ் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணுறேன், சோக்கார தண்ணியை வெளியே தள்ளுறதுக்காக, வீட்டுக்குள்ளே தண்ணி வருது, ஆஃபீஸில் ஸ்டுடியோவில் தண்ணி வந்துடுதுன்றதுக்காக மழை காலத்தில் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். இதே ஐடியா ஐயா ரிவர்ஸ் பண்ணிருக்காரு. சூப்பர், இதுதான். இப்போ இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கடலில் விற்கிறாங்க. ஆமாம், விற்கிறாங்க. இதை நீங்கள் வாங்கி போகிறது கார்டேஜ் போடணும். ஆ, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதே இந்த மாதிரி ஒரு இதை ஓட்ட போட்டுருங்க. இந்த ஃபோம் தூக்கி உள்ளே போடுங்க, இப்படி வைங்க. ஓ ஓ, அந்த ஃபோம் தூக்கி உள்ளே போடுங்க. ஆமாம், வீட்டில் ஏற்கனவே இருக்குன்னு உடனே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. நடம் மாற்றி பார்ப்பான், போனால் நடை காசு கட்டுப்படாதுன்னு இது காலங்களில். இப்போ உங்களுக்கு இது இது நான் தயார் பண்ணது, இப்போ இந்த உடனே இது பண்ணிட்டு ஓட்ட போட்டோம் பாருங்கள். அருமை அருமை. சரி, போட்டிருக்காரு. போங்க. டெம்பரேச்சர் ஓ, டெம்பரேச்சர் சூப்பர் சார்.
உருவாக்குறது சொல்கிறீங்கல்ல, ஏற்கனவே சொல்கிறீங்கல்ல, எங்களை மாதிரி என்ன தேடுறவங்களுக்கு வளரும் விஞ்ஞானிகளுக்கு அவங்க காயலாங்கடை தான் இங்கே வந்து பொக்கிஷம். உங்களுக்குலாம் அது குப்பை, எங்களுக்கு இது பொக்கிஷம். சோலாரெலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு யோசிச்ச சோலாரே போட்டால் கூட இப்போ வெளியே பவர் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம ஆண்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம், அது ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடும் போது நம்ம வந்து என்னுடைய போட்டோம் இன்வெர்டரில் ஓடுது. அந்த மாதிரி டேஜம் வருங்கிறதுக்காக தான் நான் வந்து பிஎல்டிசியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்னத்த இந்த பழைய ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்ட் நல்லா ஓடுற ஃபேனையே சார், இது 224 ஆர்டினரி ஃபேன் சார், இது பஜாஜ் ஃபேன் சார், இது இல்லை சார். இது அந்த ஃபேனை உள்ளே இருக்கிற இதை வயிற்றில் இருக்கிற இதெல்லாம் கழட்டிட்டு நான் அந்த கேரளாலேருந்து வாங்கி போட்டிருக்கேன். கிட்டோம் கிட்டோம் உண்மையாவா? ஆமாம் சார். அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் கைட்டிட்டு அந்த கோர்லாம் கைட்டிட்டு சுற்றி இருக்க பேரிங் போடும் சார். ரெக்கா இது நல்லா போடும். அது பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு அதெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. பர்மனன்ட் மேக்னெட் போட்டுருங்க. உடைய உடச்சி எடுத்துட்டு சைட்லலாம் உடச்சி எடுத்துட்டு ஒன்று ரொம்ப ஈஸி. அதை பண்ணுறது நம்மளே பண்ணிக்கலாம். அதை வீடியோஸ் அது அவைலபிள். எங்கள்கிட்ட கூட ஒரு 10 கிட்டு இருக்குது. நான் வாங்கிட்டு வந்தது எல்லாத்துக்கும் போட்டு மிச்சம் கூட 1800 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என் ரூமு. அப்போ வேணாம் கொடுப்பா. வாங்க பரவாயில்ல, அதையும் தான் மக்கள் சும்மா சொன்னாங்க. எங்கள் ரூ இதை போய் அசிங்கன்னு சொல்கிறீங்களே. ஏங்க நான் இங்கே தாங்க இருப்பேன். நான் என்னங்க நீங்கள் இதை போய் அசிங்கன்னு சொல்கிறீங்க? என் வீட்டுக்கு முன்னாடி மடிப்பாக்க வீடு இப்படி தாங்க இருக்கும். இப்படி இந்த மாதிரி தான் ஏன் இருக்கும்? அருமை ஐயா, இதான் ஏன் நம்ம உங்கள் நம்மளுக்கான இதுவே உருவாக்கக்கூடிய இடமே. இதை போய் சொல்கிறாங்க. ஆ வாங்க வாங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்க பாஸ், இருங்க பாசுங்க பா, இங்கே பாருங்க பாசு ஐயா, பாருங்க பாசு என்னென்ன வச்சுருக்காரு பாருங்க பாசு. சான்ஸே இல்லைங்க தவிர உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்காரு ஃபேன் தவிருங்க. நல்லது ஐயா. இப்போதான் சரி என்னன்னு பாருங்க. இது என்ன பிஎல்டிசி ஃபேன் தான் அது? இல்லை குடிஞ்சு பாருங்க. அம்மா ஃபேனா? அம்மா ஃபேனை இப்படி கன்வெர்ட் பண்ணி நான் வீட்டில் வச்சுருந்தேன் சார், வால் ஃபேனா. ஓகே. எனக்கு எல்லாரும் ஃபேன் வந்து வைக்காதான் இல்லை, அங்கே திண்டாடுறாங்க. இங்கே இது வால் ஃபேனாக செவுத்துல வச்சுருந்தேன். இப்போ அங்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்கே மாட்டிட்டு இதுக்காக வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரிஜினல் மாடலில் இருக்கிறத மாட்ட முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க புரியல எனக்கு. தொங்க விட்டுறீங்க அவ்வளோதான். காயலங்கள்லேருந்து இந்த இடத்த பொறுக்கிருக்கா சார். இந்த மண்டையை மட்டும் இது பண்ணி இப்போ வால் ஃபேனாக மாற்றிட்டேன். இது மண்டை வந்து அம்மாவோடது சார். சரி, அது வந்து அப்பாவோடையதா பாட்டமே? அது வந்து வேற ஒரு கண்டமான இது போட்டுட்டு வச்சுட்டாரு. காட்டுல காட்டுற பாருங்க பாஸ். ஐயா என்ன பண்ணிருக்காரோ அதே தான் பாஸ் நான் பண்ணிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க பாஸ். என்னோட ஐயா அதிகமா திங்க் பண்ணி சென்சார் வச்சுட்டாரு பாஸ். ஐயா எனக்கு என்னன்னா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது இது கண்டக்கு ஓட்டு போது தேஞ்சு போயிடுமே கரண்ட் இப்படி மோட்டர் தேஞ்சு போயிடுமே. அதனால் வந்து ஐயா வச்சிருக்காரு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு ஆட்டம்பக் ஃபேன், ஒரு 19 ஃபேன் வாங்கின ஒரு ஃபேன் தூக்கி வச்சுட்டேன் போட ஓட்டம் போட அப்படின்னு. இங்கன்னா ஒரு தயிர் கடையில் மிஷின் வச்சிருக்காரு. இது வந்து இந்த இது ஒயரை போட்டு இதே அது தெரியும். இது இந்த மோட்டர் இது இருக்கிறது கிடையாது. வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனோட மோட்டர் சார். இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். போட்டு ஷாப்பில் போட்டு இங்கே போட்டு வெல்டிங் பண்ணி இது கேஸ் வெல்டிங் பண்ணிட்டு வந்து பண்ணிருக்காருமா? ஆமாம். மோர் கடையை வரவங்களுக்கு அப்படியே மோர் கடைஞ்சி கொடுக்குது. ஆமாம். யாரும் கொடுக்குறது கரண்ட் எப்படி செலவழிக்கிறேன்னு பார்த்தேன். யாராவது இருந்தால் யாரும் வர மாட்டாங்க. மோர் கடையிறதுக்கு சோலார் இருக்குன்னு வெளியே போட்டுச்சுக்கா. ரோட்டில் போகிற மாதிரிலாம் கடைஞ்சிப்பாங்க கொள்ளுது. இது வந்து இப்போ இந்த கம்ப்ரஷர் திறந்து விட முடியல. ஆமாம். இப்போ நான் இதில் வந்து இணைச்சிப்பேன். சரி. இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். சரி, ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு வண்டிக்கு காற்று பிடிச்சிப்பேன். இது அமுக்கினா காற்று பிடிச்சிப்பேன். ஸோ அதை காருக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக இவ்வளோ லென்த் ஆச்சுருக்காங்க. ஏமா வீட்டுக்கு வர தண்ணி கம்ப்ரஸர் இருப்பாது. அதில் உள்ள உங்களுக்கு வந்து ஏர் வந்து உள்ள பைப்பு உள்ள கீழே தள்ளுது இல்லை, அந்த ஏரை மடக்கிட்டா இருப்பா. அவரு இப்போ எங்கள் ஏரை வந்து கொஞ்சோண்டு தண்ணியை வந்து திறந்து விட்டுக்கணும். இதில் என்ன ஒரு டெக்னிக்னாக்கா, இதில் வந்து ட்ரம்மு கிடையாது. கலெக்ஷன் வாட்டர் ஏரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரம்மு கிடையாது. அதனால் இப்போ இங்கேருந்து போகிற இதை வந்து கொஞ்சோண்டு
திறந்து விட்டுருக்கோம். நான் நீங்கள் சப்போஸ் இது பண்ணீங்கன்னு வச்சுங்க, தண்ணி ஆகும். அது நிறுத்திட்டாக்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, டெக்னிக்கலாக கொஞ்சம் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து கட் ஆஃப் இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஒன்றும் நம்மள மேலே கண்ட்ரோல் பண்ண புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஆமாம், கொஞ்சம் டெக்னிக்கலாக இந்த இருக்க பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பஸ் தெரியுது, இந்த ஒரு பக்கம் கப்பலஸ் அழுத்தி உள்ளே போய் பூமியில் போய் தள்ளி தான் ஆப்போசிட்டில் தண்ணி மேலே தள்ளுது. அந்த காற்று வர பண்ணுறாரு, எடுத்து காத்திரிக்க யூஸ் பண்ணுறாரு. எங்கனாச்சும் யாரும் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? இதில் வந்து இதுலேயே இருக்கு, வேணுங்கிற அளவுக்கு அதெல்லாம் இருக்குது சார். உங்களுக்கு தோணணும்ல சார், பற்றி சொல்லணும்ல, மூலையில் ஸ்ப்ரே பெயிண்ட்டே அடிச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் ஒட்டியிருக்கு பாருங்க சார். நீங்கள் என்ன பெயிண்ட் வேணால் அடிச்சுட்டு போங்க சார், அதை பற்றி நான் கேட்கல சார். எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு? இது வந்து சும்மா ஐடியா, எதாவது யோசிச்சுட்டே இருக்கிறதா சார்? சாதா டாக்டரை சொல்ல வரதா, தூங்கவே மாட்டேங்கிறதா, யோசிச்சுட்டே இருப்பீங்களா? முதல்ல தூக்கம் மாத்திரை கொடுத்தது எதையும் நினைக்காம படுத்தீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, இல்லை நானும் தூங்க மாட்டேன். என்ன தான் அவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் பாருங்கள், என் பேலஸ் இது தான். இங்கே படுத்தா, என் காரில் படுத்தா தான் நைட்டு தூக்கு வரும். எங்கே படுத்தாலும் தூக்கு வராது. நம்ம கிளைண்ட்டு என்ன தான் ரூம் போலாம் போட்டு கொடுத்தா கூட தூக்கமே வராது. உலகமே இருந்தோம், நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கணும். அப்படிலாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. பாருங்க, இப்போ இங்கே வாசலில் தண்ணி தெளிக்கிறது கழுவுறதுக்கலாம். ஓகே, இந்த மோட்டர் எப்படி சுத்தறதுக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு எல்போ இருக்கு பாருங்க, பெருசா 4 இன்ச்சு. புரிய புரிய, எல்போ என்ன பண்ற பாஸ் அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே மெல்ட் பண்ணி, அது எல்போ இதே இதில் இருக்கு, நெருக்கி விட்டேன் அவ்வளோதான். வைக்கிறதுக்கு சௌகரியமா போச்சு, கீழே விடாமல் மடியாத மடியாம இருக்கிறதுக்கு சார். இது வந்து பார்த்தா ரொம்ப ஒரு சிம்பிளா இருக்கும். ஓகே, புரியுது, கிட்ட காட்டுப்பா. இது இதில் இதனை பிளம்பர்ஸ் பார்த்துங்க, இது இது மாதிரி உங்க கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆடடா இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இது மட்டும் இல்லை, அந்த ஓரத்தில் ஒரு இது இருக்குது பாருங்கள், எங்கே அந்த இடத்துல மடியும், இந்த ஆரம்பம் இருக்குது பாருங்கள், இங்கே இங்கே இந்த இடத்துல. ஆ, அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள், இந்த இதுலேருந்து ஏதாவது ஸ்ப்ரிங் ஓஸ் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் ஓஸ் இல்லை, வெறும் ஸ்ப்ரிங்கு. சரி, இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஸ்ப்ரிங் அது கொஞ்சம் திருப்பி கொடுக்கும், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து இதில் வச்சிட வேண்டியது. ஓகே, இங்கே மடியாமல் இருக்க ஒரு ஓசோடு நான் இந்த கிளிப்பை போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் எந்த ஆங்கிள் எப்படி எப்படி நீங்கள்லாம் மடியாதே வைக்க முடியாது, நீங்கள் இல்லைனா இப்படி தொங்கின்னு இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம எப்படி வந்து இங்கே கட்டுமா, நம்ம எப்படி இந்த வந்து கேஸ் மெக்கானிக் வந்து இந்த பைப்பு திருப்புறப்போ உள்ள ஸ்ப்ரிங்கை போட்டு திருப்புறீங்கல்ல, அது அந்த கதை ஸ்ப்ரிங் இருக்கும். அதனால இது ஒரு இது சின்ன மேட்டர் தான், ஆனால் பெருசாக நமக்கு ஒரு பழைய ஜாக்கி சார், பழைய ஜாக்கி. ஆ, பழைய ஜாக்கி இது. இங்கே கொடியை வந்து நம்ம எந்த கொடி வாங்க சொல்லுங்கள், கொடி கட்டுறோம் சார். ஆமாம், கொடியை இழுத்து நின்று டைட்டாக டெம்பராக உங்களால் கட்ட முடியாது, எங்கே லேக் இருந்து தான் இருக்கும். இதுக்கு ஒரு 4 பேர் வேணும் இழுக்கிறதுக்கு. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணால், இந்த பக்கம் ஒரு ஒரு எண்டை நல்லா டைட் பண்ணிட்டீங்க, ஒரு எண்டை ஓட்டக்குள்ளே விட வேண்டியது. ஆ, விட்டு இதுக்குள்ளே விட்டு, இது வந்து கைடு மாதிரி. ஆமாம், ஓகே, கைடு மாதிரி. ரெண்டு ரெண்டு பார்த்தா சார் பாஸ், இது வந்து கைடு, கைடுக்காக இது டைட்டாக டைட் பண்ணி போட்டு டைட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இது பண்ண வேண்டியதான், இதாவது உதஞ்சிட்டு டைட் ஆகும், டைட் ஆகும், டைட் ஆனவங்களும் அந்த இடத்த முடிக்கும், முடிக்கல அங்கே அங்கே ஒரு போட்டு டைட் பண்ண வேண்டியது. ஓகே, யோசிச்சு பாருங்கள், ப்ளம்பர்ஸ் கூட விடாதீங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ளம்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொடி கெடுத்துறதுக்குள்ள சார்ஜாக கூட கொடுக்கறதா இருப்பாங்க சார். இதுக்கு தான் வாண்டடே மோஸ்ட்லி எல்லா ப்ளம்பரும் என்ன பண்ணுறாங்க, கொடி கட்டி தான் சம்பாதிக்கிறாங்க. இது ஈஸியாக தெரியாதவங்க ஈஸியாக ஒரே ஆளே கொடி கட்டி. வா சும்மா சொன்னப்பா, வா வண்டிச்சுக்கப்பா, ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்துச்சு. இல்லை அடை கூப்பிட்றாங்கல்ல, கொடி கட்ட தான் தம்பி, வா தம்பி, டெய்லி ஃபோன் கொடி வந்து பார்த்துட்டு நீங்கள் அனுப்பிங்க, பெரிய வேலை கொடுப்பாங்க, கொடி கட்ட சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஆனால் ஆளை கட்டி கொடுக்கணும். எதுக்கு டைட்டாக வந்து எனக்கு இந்த திங்கிங் வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணால் கொடி இப்போ காஞ்சதுன்னு வச்சுங்க, அதே இதெல்லாம் மட மடன்னு இருக்கு, இழுப்பாங்க, புடை வச்சு இழுப்பாங்க, இழுக்கிறாங்க, மழை வந்துடும் பறக்க பறக்குன்னு இருக்கிறாங்க. அப்போ அது மாட்டிக்காமல் வரணுன்னாக்கா பிரை சுனியாக தான் வந்துடும். பாவாடை மாதிரி விஷயங்கள் டக்குர் மாட்டிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, வெச்சு வெச்சுட்டு பாவாடலாம் டக்குர் உள்ள இதோட சேர்த்து தொங்கிட்டு தான் வரும். ஆமாம், அப்போ வந்து டெம்பரா இருந்தால் ஈஸி. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலே ஒரு நெட்டு கைடன்ஸ்க்காக கீழே வந்து ஒரு இது போட்டு இங்கே போட்டு TVS 50 இந்த ஆக்சிலேட்டர் அதுவும் தெரியும் தெரியும், ஆக்சிலேட்டர் கேபிள் கூட டைட் பண்ணுறது, பிரேக் பிரேக்கு டைட் பண்ணுறேன், யூஸ் பண்ண வருது. ஓகே, சிம்பிள். அவசியமானது ஒன்று என்னதுயா, எல்லாமே அவசியமானது தான் இருக்குங்க. இல்லை இல்லை, ரொம்ப அவசியமானது என்னென்னா, இது ஒரு இது போடு, இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்ஸ் மீட்டர், வோல்ட் மீட்டர், ரைட்டு, பிரேக்கர் கொடுத்துருங்க. சரி, என்ன போடுங்க பார்ப்போம், என்னன்னு சொல்லுங்க. இப்போ எல்லாம் அப்படின்னா, நான் வந்து சப்ளை வந்துச்சு, சப்ளை வந்துச்சு. நீங்கள் இப்போ இதை பல்பு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ஆமாம், அது வேணால் டெஸ்ட் பண்ணி காமிக்கணுமா? சரி சொல்லுங்கள், என்னென்னு சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, இது நீங்கள் எடுத்து கேரி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னாக்க, எவ்வளோ ஆம்ஸ் எவ்வளோ ஓல்ட் இருக்குன்னு போர்டில் தெரிஞ்சு, எந்த ஒரு பார்ட்டி சர்வீஸ் பண்ணுறது நீங்கள் இது ஒன்று பேங்கில் டெக்னீஷியன் டெக்னீஷியன் சொல்கிறாருப்பா, புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்போ இதில் வந்து 15 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் இதெல்லாம் சுவிட்சாக வச்சுருக்கிறதுனால ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுங்க, போட்டு பார்த்தீங்கன்னா இதை டெஸ்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம்.
தேவைப்பட்டா. ஆமாம், டெஸ்ட்லாம் பேஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வைக்கிறது கோணா மணலாக இருந்ததுன்னா பிரேக்கர் இங்கே ஆகிடும். ஆ, ஆஃப் ஆகிடும். ஸோ வீட்டுக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ஒரு ஆர்வோ டெக்னிஷன் ஆகிட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆர்வோ டெக்னிஷனாக இருக்கீங்க, வெளியே எலக்ட்ரிஷியன்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கனாக்கா ஏதோ பண்ணி ஒரு இது பண்ணுறீங்க அப்படிலாம் ஏன்னா தான் பண்ணாமல் இது ஐயா பண்ண முறையாக பண்ணிருக்காரு. அதுமாதிரி பண்ணி எடுத்து போயிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் நீட்டாக இருக்கும். ஒரு 50-100 கேட்டால் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒரு அயர்ன் பாக்ஸ் இருக்குது, இதில் போட்டிக்கன்னு வச்சுங்க, ஒரு 3 ஆம்ப் ஓடுதுன்னு வச்சுங்க, இட் இஸ் ஒர்க்கிங் ஒர்க்கிங். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இருக்கி நல்லா பண்ணுறீங்க இந்த இடத்துல நவீனகரமான அந்த ஒரு அது எலக்ட்ரானிக் எம்சிபி நான் ஒன்று போட்டு பதிவு போட்டலாம், அந்த எம்சிபி வச்சுட்டிங்கன்னா அதுவாகவே ட்ரிப் ஆகிக்கும், அதுவே ஆம்ப் செட் படிச்சு ட்ரிப் ஆகிக்கும். இது நம்ம வந்து மேனுவலாக பண்ணிக்கிற செஞ்சுக்கலாம், வோல்டேஜ் கட் ஆஃப்லாம் சேஃப்டி பர்பஸ் அதையும் நம்ம, ஏன்னா நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடைமை, நம்மளோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா இருந்தால் தான் நம்ம, ஏன்னா ஒரு நாள் எலக்ட்ரிஷியன்ஸ் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்து நீங்களா கிளம்பி போகிறீங்க, உங்கள் உயிரை கையில் பிடிச்சின்னு வேலை செய்கிறீங்க, உங்கள் உயிருக்கோ உடைமைக்கோ யார் பாதுகாப்பு? கிளம்பி போனவங்க பத்திரமா வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி பசங்க மனைவியும் அவங்க அம்மாவும் இயங்கிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் உங்களுடைய சேஃப்டி முக்கியம், பர்சனல் சேஃப்டி முக்கியம், தொழில் செய்கிற இடத்துல சேஃப்டி முக்கியம். செப்பல் போடாமல் வேலை செய்கிறதில்ல, கட்டிங் வேரில் ஸ்லீவ் இல்லாமல் பண்ணுறதில்ல, இவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள். கொஞ்சம் அட்வான்ஸ் நான் சொன்ன டெக்னாலஜி தான், கொஞ்சம் பழைய வீடெல்லாம் பார்த்து தான் இருக்கும். இப்போது போட்ட இந்த எலக்ட்ரானிக் எம்சிபிலாம் போ பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கேட்டுக்கல நான். ஓகேவா? பணமாக காசாக என்ன பரிமாறுறது என்ன இருக்கு, அன்பு மட்டும்தான் இருக்குது, கரெக்டாக? வாங்க எப்போ. இது ஆண்ட்ராய்டு டிவியை மாற்றி வச்சுருக்கேன், பழைய டிவியை தான் சும்மா கொடுத்தாங்க. என்ன என்ன பண்ண, அந்த காட்டுங்க காட்டல, இந்த டிவை சாப்பிட்டோம். இல்லை இல்லை, சாப்பிட சாப்பிடும், இருங்க இருங்க, முழுக்க இல்லை இல்லை. இது வந்து ஆர்டினரி டிவி, ஆர்டினரி எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவியாக மாற்றிட்டீங்க. அப்புறம் சாம்சங் வந்து போர்டு நல்லா இருக்கும் சார். சரி, இப்போ ஆண்ட்ராய்டு டிவைஸ் தனியாகவே விற்குது, செட்டாப் பாக்ஸ் தனியாகவே வருது, அது மாதிரி ரெடிமேடாக விற்கிறாங்க. 1500 ரூபாலேருந்து 4000 ரூபாய்க்கு இருக்குது. ஆமாம், அதை விட்டுருங்க, அதை பற்றி பேசலை. நீங்கள் வந்து போர்டாக உள்ளே வச்சுருக்கீங்கன்றீங்க. இல்லை இல்லை, அதை தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அவங்களே 4000 ரூபாய்க்கு மாற்றி தராங்க இல்லையா? சோனி போர்டை போட்டிங்கன்னா 4000 ரூபா வரும். சோனி சிப்பு பிச்சை போடுறாங்க, அதுதான் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது போட்டிங்கன்னா இது அதுதான் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். இது நீங்கள் வந்து அதாவது வெறும் 4000 ரூபா எனக்கு டிவி ரெடி ஆகிடுச்சு இல்லையா? வெறும் 4000 ரூபா வந்து ஸ்மார்ட் டிவி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி நீங்களே மாற்றிக்கிட்டீங்க. பொறுத்த வரைக்கும் சும்மாவே கொடுத்துட்டாங்க எனக்கு. நல்ல, இது கொடுத்ததை நான் வந்து செய்து ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ 6000 ரூபா இதை ஒர்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற இதுக்கு கொடுக்கும். இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் குப்பல் வந்து நல்லாவும் இருக்கணும், பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக கடம்பலான்னு பண்ணிட்டு இருக்கணும். கரெக்டாக என்ன அது பிடிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக வாழ்க்கை கடன் இல்லாமல் நடத்துறதுக்கு வழியை பார்க்கணும். கரெக்ட் கரெக்ட். டெய்லி ஏன்னா கடனாளியாக தான் இன்றைக்கி எல்லா இதுவும் இருக்குது, ஆப்பும் இருக்குது, இதுவும் இருக்குது. அதை தான் சொல்ல வரும், அதை தான் ஐயா நாங்கள் மனசுலேயே சொல்கிறீங்க. உங்களை தேடி வந்து உங்களை கடங்காரன் ஆக்குறது விரும்பலாம், விரும்பாட்டாலும் உங்களை டார்ச்சர் பண்ணி உங்களை ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐயில் வந்து முழுக வைக்கிறதுக்கு காரணம், நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மிகப்பெரிய ஜாமான்கள்லாம் அழிக்கிறது ரெடியாக இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆசையை தூண்டுறாங்க, அதிலலாம் போய் விடாதீங்க. கண்ட கண்ட ஆப்பில் போயிட்டு பண்ணி பணத்தை இழக்காதீங்க. நான் இப்படியும் சிம்பிளாகவும் வாழ்ந்துக்க முடியும். 16-15 வருஷம் ஆச்சுயா நான் வந்து ரூம்லாம் எடுத்து என்னுடைய காரில் தான் தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கே போனால் என்னோடய வெளி உலகத்துக்குள்ளே நான் இப்படி இருப்பேன். சாப்பிட டீம் வரும் அது ஐயா இப்படி இருக்கலாம். என் பசங்களும் இப்படி தான் வளர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு அம்பானி மாதிரி ஒரு வீடு கட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. அங்கே போனாலும் ஏன் ரூமில் பார்த்தா ஏசி இருக்கேன், மற்றங்களா ரூமில் ஏசி இருக்கும். நான் வச்சுக்கிறேன். அது ஏன், அது ஏன்னா ஐயா இது சுகத்தை நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போனால் சுகம் கேட்கும். ஆமாம், அந்த ஏசி சுகம் கொடுக்கும், கூலிங் கேட்கும், நல்ல ஃபுட்டு கேட்கும். அப்படிலாம் இல்லாமல் எல்லா பக்கமும் எல்லாமே கூலிங் வாட்டர் சாப்பிடுவோம், ரூம் டெம்பரேச்சர் அவ்வளோதான். எனக்கு வந்து ஏஜ் ஆகி போச்சுன்னு பண்ணல, பட் இளைஞ தலைமுறை வந்து நான் கூட என்ன நினைக்கிறேன், ஏதாவது ஒரு காமன் பிளேஸில் யாராவது இல்லை, நீங்கள் இப்போ ஒரு வெல்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கொண்டு வச்சுங்க, கொஞ்சம் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை என்னென்னது ஐடியா பண்ண மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கூலோ காலேஜஸோ ப்ரொவைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட தேவையில்லாத வந்து வேஸ்ட் குப்பையில் கொண்டுடலாம், கொண்டு மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி நான் பயங்கர. இப்போ இந்தியா வந்து எவ்வளோ டெவலப் ஆகி சந்திரனில் போகிறோம், அது போகிறோம் நாளைக்கு எல்லா இளைஞர்களும் பத்து அம்மா பிச்சாலே இருப்பாங்க. ஏன்னா பாஸ், இதுக்காக ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, அவங்க பேரண்ட்ஸையோ இல்லை வந்து அவங்க அவங்க வீட்டில் உள்ள ஏர்னிங் பர்சன்லையோ தொந்தர பண்ண அவசியம் இல்லை. இதெல்லாமே இங்கே இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். அப்படி யாரா ஐயா இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே மன்னிக்கணும் ஐயா, இது மாதிரி வந்து நிறைய பேர் உள்ளங்கள் இருக்காங்க, எங்கிட்ட பேசியும் இருக்காங்க ஐயா மாதிரி. நான் வந்து வெல்டிங் ஷாப் வச்சுருக்கேன், அதை நான் கொடுக்குறேன், நான் வந்து இதுக்கான இடத்த நான் தரேன், அது அப்படின்னு நிறைய ஒன் ரூஃபில் இருந்தால் தான் அவங்களால செய்ய முடியும், செய்ய முடியும். இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ண போகிறேன் நான், இது மாதிரி என் மனசில் இப்போ டேரக்டர் மாதிரி அப்போ பணம் தயாரிக்க போகிறேன்னு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் இங்கே வெளியே போனால் ஒரு 10 வைக்கிறதுக்கு 50 ரூபா விடும், 100 ரூபா விடுவோம்பா, அவன் வந்து வீட்லேயும் திட்டுவாங்க. ஐயா ஐயா நல்ல எண்ணம் ஐயா, அது நான் சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை.
ஐயாவுக்கு இருக்க மாதிரி தான் ஒருமித்த எண்ணம் எனக்கு இருக்குது. எனக்கு இருக்க மாதிரி தான் உங்களில் பல பேருக்கு இருக்குது. அதில் என்ன என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன காரணம், என்ன நீங்கள் நம்புகிறீங்க, என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் ஒத்து போகிறதால தான் நம்மலாம் ஒன்றா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நல்லா சொல்கிறேன், இது மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு ரொம்ப நாள் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அதனால் வந்து எங்கேயா ஒரு இதுக்கு இதுக்கான ஒரு ஒரு கா ஒரு பாயிண்ட் குவியும் அது ஒரு இடம் சொல்கிறேன் நான். கூடிய சீக்கிரம் இறைவன் அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். எல்லாரோடைய எண்ணமும் ஒரே ஒருமித்தமாக இருக்கும்போது சில விஷயங்கள் உருவாகும். வணக்கம். உங்கள் பேர்? ராதா. ராதா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 32 இயர்ஸ். 32 வருஷம். உங்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இல்லையா? ஆமாம். அருமை. மகள் தான் அவங்களுக்கு சகோதரி தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லது. கோவம் வரலையா அவர் மேலே? இவ்வளோ பண்ணி வச்சுருக்காரு, குப்பையாக இருக்கும் போகிறோம், நீங்கள் குப்பை குப்பை சுட்டே இருக்கீங்க. தேவையா? நான் 10 ரூபா கொடுத்தா ஆளுங்க செஞ்சுட்டு போகிறோம் அப்படின் தோணும். சத்தியமாக 10 ரூபா கொடுத்தா நீங்கள் பண்ணல. அங்கே பாருங்க, நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தாலும் இது யாரும் பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. வண்ணாத்திக்கு கழுது மேலே ஆசையா, கழுது அதுதான் ஒன்றும் குட்டிச்சு வர்ற நானே தான் அழுவுமா. அது மாதிரி அடிமையாக இருக்கிறல வீட்டில் வேணும், ஆள் வேணும் தான், ஆளின் அழகராஜ் அந்த மாதிரி. ரைட், ஓகே. அவங்களே வந்தாலும் என்ன நேங்கிறதுக்கு ஒட்டி வச்சிருக்கேன் நாங்கள். அவங்க என்னன்னு தெரியாம எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறோம் சார். ஆமா, நல்லது. இப்ப ஒன் மீட்டர் இது மட்டும் இல்ல, லைன் எங்க போறதுன்னு. ஆமா ஆமா, ரைட், ஓகே. ஓவச்சிட்டி அதே மாதிரி ஈபி காரங்க வந்தாலும் இந்த நம்பர்லாம் கரெக்டா போட்டுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறது, இதுக்கு போறது, எப்படி ஸ்டிக்கர் ஐயா விட்டுருக்காரு பாருங்க. ஏ சொல்லுங்க, வந்து P2 கரண்ட் வருது, அங்கேயும் P2 வருதா நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? இதுல வருதுமா அதுல நீங்க செக் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ நம்மளால அர்ஜென்ட் ஒரு ஒரு வேலை நிமித்தமா வெளியூர் போயிட்டாலோ இல்ல நம்மளுக்கு அப்புறமா கூட இது யாராவது பார்த்தா கூட எந்த எலக்ட்ரிஷியனும் வந்து ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல அவங்க நீட்டா பண்றாங்க. வீட்டுக்கு பண்ணுங்க. இது இது ஏன் இவருக்கு ஐயா ஐயாவுக்கு இந்த ஐடியா ஏன் கிடைக்குது? இவர் வந்து ஃபயர் சர்வீஸ் ஒர்க் பண்ணதுனால இங்கெல்லாம் சில குறியீடுகள்லாம் போட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த பிராண்ட். இதுக்கு அந்த வீட்டு ஃபாலோ பண்ண வைக்கணும். இது வந்து இது காய்கறிலாம் குப்பை இதில் போடுறேன். ஓகே, இதுலேருந்து இந்த லிக்விட் எடுத்துருவேன். ஓகே, அது வந்து உரத்துக்கு, உரத்துக்காக லிக்விட் வரும். அதில் வரும் தெரிஞ்சுங்களா ஐயா? தெரிஞ்சுங்களா? இந்த இங்கே இங்கே மேலே இதுக்காக பஸ் இங்கே பாருங்க, பஸ் காய்கறிலாம் போடுறாரு. இதில் வரக்கூடிய ஃபில்ட்ரேஷன் லிக்விட் அடியில் பாருங்கள், தெரிஞ்சுங்களா? ஓகே, இந்த லிக்விட் தான் என்ன பண்ணுறாரு, எடுத்து இதில் எடுத்து இங்கே உள்ள செடிங்களுக்கு உரமாக யூஸ் பண்ணுறாரு. ஸ்மெல் வருது லைட்டாக, அது போலதான் வரும். அது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து யோசிங்க. ஃப்ரீயாக இருப்பீங்க, யோசிங்க. ஏதாவது ஏதாவது நடக்கும், கிடைக்கும். ஓகே, இவரை மாதிரி ஐயா மாதிரி நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கீங்க. என்னை கூப்பிடுங்க 9841063481. அருணை சுந்தர். எந்த எதுக்காவது என்னுடைய வேலைக்காக பணிக்கு பணி நிறுத்தமாக போகும்போது உங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.